ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு திருமணம், தாம்பத்தியம், தொழில், மருத்துவம் என்று குறிப்பாக தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு எப்படி அதை விஞ்ஞானபூர்வமாக ஆராயலாம் என்ற நோக்கில் நூல்களை எழுதியிருக்கிறார். அந்த வகையில் இப்பொழுது இன்று காலை வெளியான நூல் கல்வியை பற்றியது. இந்த நேரத்தில் இரண்டு விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, கல்வி போதிக்கும் முறை. இரண்டாவது, கல்வியை பற்றி ஆராயும் முறை. கல்வியை பற்றி ஆராயும் முறையை ஐயா அவர்களுடைய புத்தகத்தில் மிக மிக அழகாக தெளிவாக கூறியிருக்கிறார். பாலக்கல்வி, ஆரம்ப கல்வி, உயர்கல்வி, உச்சக்கல்வி என்று இந்த நான்கு விஷயங்களை பற்றியும் எவ்விதம் ஆராய்வது என்பதை ஒரு புத்தகத்தில் அடக்க முடியாது என்பதால் ஒரு பாகத்தில் பாலக்கல்வியும் ஆரம்ப கல்வியும் கூறியிருக்கிறார். இது கல்வியை பற்றி ஆராய்ச்சி செய்யும் விஷயம். முதலில் கூறிய கல்வியை போதிக்கும் விஷயம் என்பதை நான் பல நேரங்களில் வகுப்புகளில் பார்த்திருக்கிறேன். சொல்லுவாங்க, கையை பிடிச்சு அழைச்சு விட்டு போறாங்க அப்படின்ட்டு. நம்ம தெரியாத இடத்துக்கு போகும்போது இப்படி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றது ஒரு முறை, இன்னொரு முறை கையை பிடிச்சு வாங்க என்னுடைய வாங்க, அப்ப தட்டு தடுமாற்றம் இல்லாம போலாம். அந்த மாதிரி கையை பிடிச்சு அழைச்சுக்கிட்டு போற ஒரு நல்ல ஜோதிடாதான் நம்முடைய தேவராஜ் ஐயா அவர்கள். இந்த நேரம் நாம் எல்லாம் கைத்தட்ட வேண்டிய நேரம். அது ஒரு சிலர் மட்டும் மெல்ல, வேற யாருக்கும் கேட்காம தட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்தே நல்ல பலமாவே கைத்தட்டலாம். கல்வி என்பது எளிதை சொல்லி கடினத்தை புரிய வைப்பது. அரை குறைதான் உள்ளே செல்லும், மற்றவை வெளியே சிதறிவிடும். அப்படியல்லாமல் நிதானமாக, அது இரண்டாவது நல்லது. மூன்றாவது, எல்லா நேரத்திலையும் எல்லா ஆசிரியர்களும் பண்றது என்னன்னா, வகுப்புல 100 பேர் இருக்காங்கன்னா முதல் 30 அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு விட்டுறது, அடுத்த 30 அவங்களுக்கு நாம சொல்ல வேண்டியதில் அவங்களே கத்துப்பாங்கன்னு விட்டுறது, நடுவில் இருக்கிற அந்த 40% ஆவரேஜும் அந்த மத்தியமமான நிலையில் இருப்பவர்களை மட்டும் வைத்து பாடம் எடுப்பது. இவருடைய வகுப்புகளில் பார்த்திருக்கிறேன், ஒவ்வொரு வகுப்பிலும் ஒற்றைப்படை, இரட்டைப்படை என்று பாலபாடத்தில் ஆரம்பித்து கடைசியில் இந்த பாவத்துடன் இது தொடர்பு கொள்கிறது, இது தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த நிலைமை ஏற்படுகிறது என்று துல்லியமாக செல்வது வரை மிக நன்றாக எனக்கு சாரஜோதிட முறையிலேயே கூட பலன் சொல்ல தெரியும் என்று நினைத்து வருபவர்கள் கூட உடனடியாக ஒரு தாளை எடுத்து குறித்துக் கொள்ளும் அளவு நுணுக்கமான விஷயங்களையும் சொல்லும் அற்புதமான ஆற்றல் இவருக்கு இருக்கிறது என்பதை நான் மனமாற பாராட்டுகிறேன். அந்த வகையில் இவருடைய புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட வரி தாக்குகிறது, கல்வியாளர்கள் அனைவரையும் தாக்குகிறது. கல்வி என்பதே தேவையில்லாத விஷயம். இல்லாத விஷயம் யாருக்கு? குழந்தைக்கு. நமக்கு இல்ல, அந்த குழந்தை வளர்ந்த பிறகு கல்வி தேவைன்னு தான் நினைக்கும். அந்த குழந்தை பருவத்தில் கல்வி என்பது அந்த குழந்தைக்கு தேவையில்லாத விஷயம், அதனால் அது எதிர்ப்போடு தான் இருக்கும். விளையாட்டு மட்டும்தான் அதற்கு மிகவும் பிடித்த விஷயம். ரொம்ப அழகா இதுக்கு 12 இது, அதனால தான் இப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை நான் சொல்றது வந்து கொல்லன் தெருவுக்கு வந்து ஊசி வைக்கிற மாதிரி கதையாயிடும். அதனால அதை நீங்க பாருங்க.
இவர் தான் பெற்ற செல்வத்தை தான் மட்டும் வைத்துக் கொண்டிருக்கலாம், அப்படி இல்லாமல் அனைவருக்கும் சென்று சேரட்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். அந்த வகையில் தான் மட்டும் புத்தகங்கள் எழுதி குவித்து விடலாம் என்ற நோக்கம் இல்லாமல் தன்னுடைய மாணவியையும் ஒரு புத்தகம் எழுத தூண்டி அவர்களும் அற்புதமான ஒரு புத்தகம் சாரஜோதிட குறிப்புகள் தான். அவங்க அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, வகுப்புல என்னென்ன நடந்ததோ அதை ஆரம்பம் முதல் குறிப்பெடுத்திருக்கிறார்கள். குறிப்பு எடுப்பது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் நாட்டில் மட்டும்தான் டாக்குமெண்டேஷன் எனப்படும் குறிப்பெடுக்கும் பழக்கம் பல துறைகளில் இல்லாததனால்தான் பல துறைகளிலும் நாம் வானளவு சாதனைகள் படைத்திருந்தாலும் அவைகள் வெறும் செவி வழி கர்ண பரம்பரை கதைகளாக மட்டும்தான் நிலவுகின்றனவே தவிர ஆதாரபூர்வமான ஆவணங்களாக இல்லை. இதை வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடுமையான தமிழ்ல சொல்லியிருக்கேன், இப்ப எளிமையான தமிழ்ல சொல்றேன். நாம மட்டும்தான் என்ன பண்ணிருக்கோம், நமக்கு தெரிஞ்சதை நமக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு தப்பித்தவர் யாருக்காவது சொன்னா கூட அதை வந்து முழுக்க சொல்லாம ஒரு பூடகமா ஒரு கதையா ஒரு பாட்டா அப்படி சொல்லி 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 ஒரு காலத்துல எல்லா துறையிலும் சிறந்தோங்கிய நாம் இன்று நம்மிடமிருந்து கற்றவற்றை நமக்கே அயல்நாட்டு அந்த டாக்குமெண்டேஷன் எனும் ஆவணப்படுத்துதல் இல்லை. அம்மா குறிப்பெடுத்திருக்காங்க, அந்த குறிப்பு தான் டாக்குமெண்டேஷன். ஜோதிட மாநாடுகள் நடத்துறீங்க, ஒவ்வொரு மாநாட்டையும் நீங்க பதிவு பண்றீங்க, அது டாக்குமெண்டேஷன். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு எவனோ ஒருத்தன் கலிபோர்னியால இருந்துகிட்டு இந்த சாரஜோதிடங்கிறதே நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட முடியாத அளவுக்கு நாம ஆதாரபூர்வமான விஷயங்களை வச்சிருக்கோம். ஆக குறிப்பெடுக்கும் பொழுது ஒன்று நமக்கு புரிகிறது, ரெண்டாவது இன்று புரிந்து நாளை புரியாமல் போய்விடக்கூடிய விஷயங்களை கூட நாம் குறிப்பெடுத்து வைப்பதால் நாளை பார்க்கும் பொழுது புது கருத்துக்கள் தோன்றுகின்றன. மூன்றாவது இதையே நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் கூட சொல்லலாம். இதுல ஒரே ஒரு விஷயம், இவங்க குறிப்பு எடுத்துட்டதுனால என்னாக போகுது, இனிமே வகுப்புல வந்துட்டு என்ன சொல்ல போறாரோ அத்தனை தான் அவங்க குறிப்பு எடுத்து வச்சிருக்காங்களே, இதை நம்ம வச்சுட்டு அப்படியே புரட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டும் தயவு செஞ்சு யாரும் வராதிங்க. ஏன் தெரியுமா, இவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வகுப்புலையும் பாலப்பாடத்தில் ஆரம்பிச்சிருவார், ஒற்றைப்படை இரட்டைப்படை. என்னங்க எங்களுக்கு ஆடியோலாம் தெரியாதா, தெரியாது, அதனால தான் சொல்றோம் ஒற்றைப்படை இரட்டைப்படை. ஒற்றைப்படை எல்லாம் வந்து அகம் சார்ந்தது, இரட்டைப்படை எல்லாம் புறம் சார்ந்தது. ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார், ஆனாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் புதிதாக ஒரு நுணுக்கமான கருத்து இருக்கும், அந்த கருத்து உங்களுக்கு விளங்க வேண்டும் என்றால் நீங்களே கைப்பட குறிப்பீடு எழுதுங்கள், நீங்களே கைப்பட. அதனால இது வாங்கப்பட்ட சொல்லல சாமி, வாங்குங்க, நல்ல அற்புதமா குறிப்புகள்ல என்ன, அந்த குறிப்புகள்ல இருந்து மேற்கொண்டு நான் என்னென்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா இதுக்குள்ள போட்டிருக்காங்க. பாரம்பரியம் நான் என்ன, இந்த சாரஜோதிடம் நான் என்ன அப்படிங்கறதையும் அங்கங்க கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. அற்புதமான ஒரு நூல் என்பதில் எந்த விதமான அயப்பாடும் நமக்கு இல்லை. ஆனாலும் குறிப்பு இங்கே இருக்கிறது, எனக்கு வேண்டாம் என்ற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. அப்படி வந்தால் ஒன்று, நியூரோ லிங்குவிஸ்டிக் மெத்தட் பிரகாரம் நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, ஏன் இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஏதோ ஒரு கடினமான வார்த்தைக்கு நான் உங்ககிட்ட ஸ்பெல்லிங் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, தமிழா இருந்தாலும் சரி ஆங்கிலமா இருந்தாலும் சரி, நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க, ஒரு நிமிஷம் இருங்கட்டு எழுதி பார்ப்பீங்க, எழுதினா உங்களுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டா வரும், ஸ்பெல்லிங் உள்ள சொல்ல முடியாது. நியூரோ லிங்குவிஸ்டிக், அதாவது உங்களுடைய நரம்பு அணுக்களில் இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்றால் எழுத வேண்டும், கண் பார்க்க வேண்டும்,
காது கேட்க வேண்டும். அதே நேரத்தில் நம் எதிரிலே அந்த விஷயம் பிம்பமாக தெரிய வேண்டும். எல்லா விதமான மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இதுதான் நீ அறிவுரை. கண் பார்க்க வேண்டும், காது கேட்க வேண்டும். கண்ணுக்கு கண் எதிரில் நாம் எடுத்துக்கொள்ளும் அந்த கருத்து படமாக தெரிய வேண்டும். இதை நாம் உணர்வு பூர்வமாக உணர வேண்டும். அதை கை எழுத வேண்டும். அப்பொழுதுதான் அது மூளையில் நன்றாக சென்று பதியும். அந்த காரணத்திற்காக பதிவுகள் அவசியம், அவசியம், அவசியம் என்று கூறி, சந்திரன் என்றாலே குழப்பவாதி, சந்திரன் என்றாலே விஷமக்காரன், இருந்தாலும் அந்த சந்திரனின் பெயருடன் ஜெயத்தையும் சேர்த்து வெற்றிகரமாக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம், நான் எங்கு சென்றாலும் பார்ப்பவை, கேட்பவை, நுகர்பவை அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறேன், கிரகித்துக் கொள்கிறேன். கிரகித்துக் கொள்ளும் தன்மை இருக்கும் எல்லாருக்குமே ஜெயம் உண்டு என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மிகச் சிறப்பாக உரையாற்றிய நாயுடு ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக குளித்தலை மக்கள் கவிஞர் திரு மாரியப்பன். மாரியப்பன் இருக்காரா? மகா கணபதியே அழகை கண்டேன், ஒளிபடைத்த திருமுகத்தின் இயலை கண்டேன், கருணைவிழி பார்வையினை கண்ணால் கண்டேன், கரங்குவித்து திருவடியை வணங்குகின்றேன். உச்சிஸ்த மகா கணபதியே அழகை கண்டேன், ஜோதிடத்தின் சூட்சுமத்தை சொல்ல கண்டேன், சொல்லிவிடும் அத்தனையும் பழிக்க கண்டேன், வாதியிடும் மக்களிடம் மாற்றம் கண்டேன், வணங்கினிதம் போற்றிவிடும் செயலை கண்டேன், ஆளுதா விருட்சமாய் உண்மை கண்டேன், அவ்விருட்சத்தின் நிழலிலே நானும் நின்றேன், காலத்தில் காத்திடுவாய் போற்றுகின்றேன், கரங்குவித்து திருவடியை வணங்குகின்றேன், நினைத்தாலே நெஞ்சினிக்கும் நிலையை கண்டேன், நெஞ்சுக்குள் நீ செய்யும் ஆட்சி கண்டேன், மனமுருக வேண்டி நிதம் போற்றுகின்றேன், மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பாய் வேண்டுகின்றேன். புத்தரிசி புதுப்பானை பொங்கலிட்டு பொங்கி வரும் பேரின்பம் நெஞ்சில் தேக்கி, தித்திக்கும் செங்கரும்பு பொங்கல் உண்டு, தெருவெங்கும் மக்களெல்லாம் ஒன்றாய்கூடி, இத்தரையில் மகிழ்வுடனே ஆடிப்பாடி, இனிதாக கொண்டாடும் இனிக்கும் பொங்கல், தை திங்கள் மகிழ்ச்சியனை தொடங்கும் திங்கள், தமிழர்கள் நெஞ்சினிக்க பிறந்த திங்கள். இவ்வினிய தை திங்கள் 11 நாள் 9 ஆண்டு விழா மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் பார்ப்பவர்கள் வியக்க வண்ணம் பாங்குடனே நடத்தி கொண்டிருக்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஜோதிட நல்லாசிரியர் ஐயா ஏ தேவராஜ் அவர்களே, முன்னிலை வகிக்கும் டாக்டர் ஐயா ஏ ஆர் காசிலிங்கம் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற வி கே சுவாமி ஐயா அவர்களே, மாற அமைப்பாளர் பி எஸ் சூரசன் ஐயா அவர்களே, பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்களை எடுத்துரைக்கும் ஜோதிட ஜாம்பவான்களே, சார ஜோதிடத்தை ஐயாவிடம் படித்து இன்று என்னுடன் சேர்ந்து சோதிச ஆதித்யா பட்டம் பெற வந்திருக்கும் ஜோதிட உறவுகளே, பெரியோர்களே, ஆன்மீக சான்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களிடம் கடைசி மாணவரும், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலைமையை சொந்தமடா என்ற பாடலை திரைக்கு தந்த தத்துவ வித்தகர் கோமை கவிஞர் சோரதா அவர்களோடு நெருக்கமாக இருந்த காரணத்தால் சிறந்த கவிஞன் என்ற அங்கீகாரம் என கிடைத்திருக்கிறது. இதுவரையில் கவிஞனாக இருந்த நான் இன்று முதல் ஒரு ஜோதிடனாகவும் வளவரும் வாய்ப்பை உருவாக்கி தந்த சேலம் கண்ணல் கே பி சின்னத்துறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட்சிக்கு காட்சி தரும் வான்வெளியின் பரப்புக்குள்ளே, காட்சி தரும் வான்வெளியின் பரப்புக்குள்ளே, கண்களுக்கு புலனாக அநேகம் கோடி சூட்சுமங்கள் அத்தனையும் தன்னுள் கொண்டு சுற்றி வரும் கிரகங்கள் நட்சத்திரங்கள் காட்டிவிடும் பாவமுனை தொடர்பை கொண்டு கணித்து வளன் துல்லியமாய் எடுத்துரைக்கும் மாட்சிமினல் மாமணியாம் தேவராஜையா, மண்ணு புகழ் வெற்றிகளை குவித்து வாழ்க என்று வாழ்த்தி, உதவாத குப்பைகளை ஒதுக்கி தள்ளி உயிர் நாடி பாவமுனை தொடர்பை கொண்டு விதியுடனே மதி சேர்த்து கதியும் சேர்த்து
விரைவாக பலனை சொல்லும் புதிய முறை ஜார ஜோதிடத்தை புவியெங்கும் பரப்பி வரும் தேவராஜய்யா புதுமைகளை மேன்மேலும் படைத்து வாழ்க, புவியெங்கும் இனிக்க வரும் பொங்கல் வாழ்த்து என்று எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, தமிழர்கள் நெஞ்சிருக்கும் தைத்தீங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் கூறி காளிக்கை கவிதை மலர்களை காணிக்கையாக்குகின்றேன். என் கவிதைகளை படிப்பவர்கள் என்னை கவிச்சுடர் என்றும் கவிமணி என்றும் மக்கள் கவிஞர் என்றும் கேட்டவுடன் கவிதைகளை எழுதி தருவதால் ஆசிரவி என்றும் பலவாறு பாராட்டி வாழ்த்துகின்றார்கள். அதைவிட அவர்களுடைய வாழ்த்துக்களோடு ஐயா அவர்களின் ஜோதிட மாணவன் என்பதை கேட்கும்போதுதான் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாநாட்டை நடத்துவதற்கு 25/1/2015 ஞாயிறு என்ற நாளை எந்த அடிப்படையில் ஐயா அவர்களும் விழாக்குழுவினரும் சங்க பொறுப்பாளர்களும் தேர்வு செய்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கும் இந்த நாள் மிக பொருத்தமான நாள், பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கும் நாள். அன்னை காமாட்சி பெயரிலே அமைந்திருக்கும் மண்டபத்தில் இந்த மாநாடு நடந்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. இந்த கிழமை ஞாயிறு, ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கிறது, தலைவன் தலைமை பதவியை குறிக்கிறது. ஆளுமை, நிர்வாகம், அதிகாரம், பலம், வலிமை, குடும்பத் தலைவன், வெற்றி, ஞானம், புத்திக்கூர்மை, புகழ், செல்வம் போன்ற பல சிறப்புமிக்க காரகங்களை கொண்டிருக்கிறது ஞாயிறு என்பது இரண்டாவது சிறப்பு. இந்த 25/1/2015 என்ற எண்ணின் கூட்டுத்தொகை, நாளின் கூட்டுத்தொகை 7 வருகிறது. இந்த 7 என்ற எண் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றது. மழைக்காலங்களில் வானத்தில் வண்ணஜாலம் காட்டும் வானவில்லின் நிறங்கள் 7, கன்னி பெண்கள் விரதமிருந்தே வணங்கி வரும் கன்னி தெய்வங்கள் 7, மனதை மயக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மனிதன் தன்னையே மறக்க வைக்கும் இசையின் சுரங்கள் 7, நினைத்தாலே இனிக்கும் சுவைத்தால் தித்திக்கும் தீஞ்சுவை தேன் வகைகள் 7, உலகங்கள் 7, ரிஷிகள் 7, வாரத்தின் கிழமைகள் 7, கடல்கள் 7, இப்படி பலதரப்பட்ட சிறப்புகளை பெற்றிருக்க இந்த எண் 7. 7 என்ற எண்ணை ஆட்சி செய்யும் கிரகம் கேது. இந்த எண்ணுக்குரியவர்கள் தூய்மையான சுத்தமான ஆடைகளை அணிந்திருப்பார்கள், நடை உடை பாவனைகளில் உயர்ந்த குணங்களை கொண்டிருப்பார்கள். ஒருமுறை பார்த்தாலே இவர்கள் கண்ணியவான்கள் என்ன தோன்றும். தம் தோற்றம் மூலமாகவே பிறரை கவரும் வண்ணம் இருப்பார்கள் என நியூமராலஜி சோதனம் சொல்கிறது. ராசி மண்டலத்தில் 7வது ராசி துலாம். இந்த ராசி கேள்வி சுக்கிரன். இது மனதுக்கும் உடலுக்கும் மகிழ்ச்சி தரும் உறவை குறிக்கிறது. தனயோகம், திரவிய லாபம், வியாபாரம், வாசனை திரவியங்கள், ஆடை ஆபரணங்கள், நடனம், நாடகம், சங்கீதம், பெண்களிடத்தில் பற்றி இப்படி பலதரப்பட்ட காரியங்களை கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாள் மிக சிறப்பான நாள். அது மட்டுமல்ல, இந்த 9வது மாநாடு, இந்த 9 என்ற எண்ணுக்கு மிக சிறப்புகள் இருக்கிறது, நிறைய இருக்கு. அந்த ராசி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால 9 மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், தசை மண்டலம், சுவாச மண்டலம், சிறுநீரக மண்டலம், ஜீரண மண்டலம், நாளவிழா சுரப்பிகள் மண்டலம், இளப்பெருக்க மண்டலம் என 9 மண்டலங்களை கொண்டிருக்கிறது. இந்த 9 மண்டலங்களுக்கும் 9 கிரகங்களும்